ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசிக்காரங்களுக்கான பொதுவான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு பயனுள்ள ஆன்மீக பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். உங்கள் ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அவசியம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோச்சார பலன்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் வெறும் 20% மட்டுமே பொருந்தும். அதே மாதிரி மீதி 80% வந்து உங்கள் சுய சாதகத்தில் எந்த இடத்துல எந்த கட்டத்தில் கிரக நிலைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும், அதே மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு நடக்கும் தசா புத்திக்கும் ஏற்றபடி தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே இருக்காங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் 80% நடக்கும். அதனால் இது பொது பலன்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பார்க்கணும். ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். பல வகையான பரிகார தகவல்கள், ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான அத்தியாவசியமான தகவல்கள் நலம் தரும் தெய்வீகம் ஃபேஸ்புக் குரூப்பில் பதிவிடப்படும். ஃபேஸ்புக் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க நலம் தரும் தெய்வீகம் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் உயரமானவர்களாக இருப்பாங்க, உடல் மெலிந்து இருப்பாங்க, நீண்ட முகம் இருக்கும், அகலமான நெற்றி இருக்கும். இவங்களுடைய நெற்றியின் மத்தியில் கோடு கிழிந்தது மாதிரி இருக்கும், கைகள் நீண்டு இருக்கும். இவங்க எப்போவுமே வேகமாக நடப்பாங்க. கடவுள் பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க, ஆச்சாரம் மிக்கவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை நாத்திகவாதிகள்னு அடுத்தவங்க நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க கிட்ட பேசும் செயலும் இருக்கும். இவங்க லட்சியவாதிகள்னு சொல்லிட முடியாது. சந்தர்ப்பவாதிகளாகவும் சில நேரங்களில் இருப்பாங்க. சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எண்ணத்தையும் செயலையும் மாற்றிப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே மனமுற்றி செய்ய மாட்டாங்க. ஆனால் அதில் வெற்றி வந்துருச்சு அப்படின்னா அவங்க செஞ்ச சாதனை அப்படின்னு சொல்லிப்பாங்க மற்றவங்க கிட்ட. தோல்வி அப்படின்னா அடுத்தவங்க மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சிருவாங்க. தந்திரசாலிகளாக இருப்பாங்க. இவங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க. சில நேரங்களில் அவங்க குடும்பத்தாரியை கூட சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க. அவங்க மனசில் உள்ளதை அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியிட மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க யார் சொல்கிறதையும் கேட்டு நடந்துக்க மாட்டாங்க. வீம்புக்காரங்களாகவும் வீம்புக்காக மற்றவங்களுக்கு எதிராக செயல்களை செஞ்சு வம்பில் சிக்கிப்பாங்க. இவங்க வீரம் மிகுந்தவர்கள் மாதிரி வெளிப்பார்வைக்கு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் இவங்க சற்று கோழையாகவும் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே பயம் மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க. எதை பேசுகிறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் அச்சப்படுவாங்க. இவங்களுடைய இந்த அச்ச உணர்வு பல காரியங்களில் இவங்களுக்கு ஈடுபட முடியாத நிலையை கொடுத்துரும். இவங்களுக்கு பேச்சும் செயலும் கூட மாறுபாடாக தான் இருக்கும். இவங்க ஒரு முறை பேசுறது மாதிரி மறுமுறை பேச மாட்டாங்க. அதே மாதிரி சொல்கிறது மாதிரியும் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் சுவாரஸ்யமாக பேசுவாங்க. இவங்களை புரியாத புதிர் அப்படின்னே மற்றவங்க நினைப்பாங்க. என்ன செய்ய போகிறாங்கங்கிறத நெருங்கியவர்களால் கூட புரிஞ்சிக்க முடியாது. இவங்க முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள்கிட்ட தெரிஞ்சவங்க மாதிரி சரளமாக பேசி பழகும் சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே தன்னை பற்றியும் தன் விஷயம் பற்றியும் அக்கறையோ இல்லை பெருமளவு கவலைப்படவோ மாட்டாங்க. ஊரார் விஷயம் அப்படின்னா அதிக அக்கறை காட்டி தெரிஞ்சுப்பாங்க. இதனால தான் அவங்களுடைய சொந்த விஷயத்தில் பல தொல்லைகளை அனுபவிக்கிற மாதிரி நிலைமை சிலருக்கு வரும். ஒன்று இரண்டாக திருச்சி சொல்கிறதுல கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுடைய வெறுப்புக்கும் பகைக்கும் ஆளாகிற மாதிரி அமைப்பு சிலருக்கு இருக்கும். இவங்க யாருக்கும் அடங்கி நடக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க ஓரிடத்துல நீண்ட நேரம் பொறுத்திருக்க மாட்டாங்க. இவங்க மன தடுமாற்றம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் ஒரு வேலையை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. அடிக்கடி தொழிலையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதிகம் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டாங்க. இருந்தாலுமே வீணாக பொழுத போக்க மாட்டாங்க. எப்போவுமே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தொழிற்கூடங்களில் மேற்பார்வையாளர்களாகவோ நிறுவனங்களில்
ஆர்டர்கள் சேகரித்து வருபவர்களாகவோ இருப்பாங்க, பல ஊர்களுக்கும் சென்று வருபவர்களாகவும் இருப்பாங்க, நிதி நிறுவனம் இந்த மாதிரி இடங்களில் பணிபுரிபவர்களாக இருப்பாங்க, சட்டம் பயின்று வழக்கறிஞர்களாகவும் மருத்துவம் பயின்று மருத்துவராகவோ பணிபுரியக்கூடியவர்களாக சிலர் இருப்பாங்க, அரசியல்வாதிகளாகவும் சிலர் இருப்பாங்க, அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணி செய்கிறவங்களாக சிலர் இருப்பாங்க, அப்படி இருந்தாலும் சுயமாக ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தந்தையுடைய சுகமும் அனுசரணையும் இருக்கிறது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் தாயுடைய அன்பும் அனுசரணையும் இவங்களுக்கு இருக்கும். சகோதர சகோதரிகளின் உறவு முறைன்னு பார்த்தா அது சுமூகமாக இருக்காது. இவங்களுக்கு வசதி உள்ள பெண் மனைவியாக வாய்ப்பாங்க. ஆனால் மனைவியுடைய சொல்ல வேத வாக்காக எடுத்துப்பாங்க. அதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும். இவங்களுக்கு அளவான புத்திர பாக்கியம் இருக்கும். இவங்க உற்றார் உறவினர்கள்கிட்ட அன்பாவும் பாசமாகவும் நடந்துப்பாங்க. ஆனால் மற்றவங்க அந்த அளவுக்கு இவங்களை விரும்ப மாட்டாங்க. இவங்க கிட்ட பணம் நடமாடும். எப்போவுமே பணம் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய சொந்த உழைப்பில் இல்லைனாலுமே எந்த வகையிலையாவது பண நடமாட்டம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் வாங்கியாவது இவங்க பணத்தை கையில் வச்சுருப்பாங்க. அதனால் சில கஷ்டங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரம்ப வாழ்க்கையை விட பிற்கால வாழ்க்கை இவங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க இந்த பதிவுகள் எல்லாமே பொது பலன்கள்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பொது பலன்கள் தான். வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பொருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.